கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் ராணுவ வீரர் பிரபு கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பொள்ளாச்சியில் பாஜக சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே ராணுவ வீரர்கள் பிரபு மற்றும் பிரபாகர் ஆகிய இருவரையும் திமுக கவுன்சிலர் சின்னச்சாமி உள்ளிட்ட கும்பல் தாக்கியதில் ராணுவ வீரர் பிரபு உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை கண்டித்து பொள்ளாச்சி நகர பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சாராட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகர தலைவர் பரமகுரு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் வசந்தராஜன் மற்றும் ஒன்றிய நகர நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு ராணுவ வீரர் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் திமுக அரசை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட கோவை மாவட்ட தலைவர் வசந்தராஜன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திமுக தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் ரவுடிகள் கூலிப்படைகள் அதிகரித்து வருகிறது, கொலை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுகிறது, கோவை நீதிமன்ற வளாகத்தில் வெட்டி கொலை செய்யும் சம்பவமும் அரங்கேறியுள்ளது, தற்போது இந்திய திருநாட்டின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் ராணுவ வீரர்களை திமுக கும்பல் கொலை செய்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது, இந்த விவகாரத்தில் முதல்வர் மௌனம் காப்பது கண்டனத்திற்குரியது, இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். தமிழகத்தில் தொடர்ந்து ராணுவ வீரர்களையும் ராணுவ வீரர்களுடைய குடும்பங்களுக்கும் தொடர்ந்து தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய எல்லையை காத்து கொண்டிருக்கக்கூடிய ராணுவ வீரனுடைய குடும்பத்திற்கும் ராணுவ வீரனுக்கும் கடந்த காலத்தில் திருமாவளவன் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் வெளிப்படையாக பகிரங்கமாக மிரட்டல்களும் கொலை மிரட்டல்களும் விடுத்தனர். அதை வந்து இந்த ஆட்சி திமுக ஆட்சி பார்த்து மௌனம் காத்து கொண்டிருந்தது. அதன் விளைவாக இன்று பார்த்திங்கன்னா ஒரு ராணுவ வீரனை 11 மாதம் கடும் பனிப்பொழிவில் ஐஸ் கட்டிக்குள்ள கடும் வெயிலில் எந்தவித தொலைத்தொடர்பும் இல்லாமல் குடும்பத்து கூட எந்தவித தொடர்பும் இல்லாமல் நாட்டுக்காக உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரனை அடித்து கொள்கிறாங்க. இதையும் இந்த அரசு பார்த்து மௌனம் சாதித்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக கொண்டிருக்கிறது. ஒரே நாளில் 13 கொலை 14 கொலை நடு ரோட்டில் வச்சு கொலை செய்து கொண்டு ஒரு ராணுவ வீரனை போல கூலிப்படைகள் இந்த தமிழக தெருக்களில் நடந்து போய்கிட்டு இருக்க சூழ்நிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது மாதிரி இந்த ராணுவ வீரனோட இழப்பு தமிழகத்தில் இதுதான் கடைசியாக இருக்க வேண்டும். இதற்கு வந்து வாய் திறக்க வேண்டும். இந்த நம்மளுடைய தமிழக முதல்வர் வாய் திறக்க வேண்டும், கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவங்க மேலே. அப்போ தான் தொடர்ந்து இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்காமல் நடத்தும் பிஜேபி நடத்தும் ஆர்ப்பாட்டம். திமுக அரசின் அராஜக வாக்கை கண்டித்து பிஜேபி நடத்தும் போராட்டம்.